எபிசோட் 13 இந்த எபிசோட் தான் இந்த பார்ட்டோட கடைசி எபிசோடுங்க அதாவது பார்ட் 1 ஓட கடைசி எபிசோட் இதுக்கு அப்புறம் பார்ட் 2 தான் பார்ட் 1 க்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி பார்ட் 2 க்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே சரி இந்த எபிசோட எபிசோட் 12 ஓட கிளைமாக்ஸ்ல இருந்து தொடங்குறானுங்க அந்த எபிசோட் கடைசில என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லனா நாம அகைன் அங்க என்ன நடந்துச்சுன்னு சும்மா ஒரு ரீகேப் பாத்துடலாம் ஹாஸ்டேஜஸ்ல ஒரு சில பேர் எஸ்கேப் ஆயிட்டானுங்க அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்த பாம் வெடிச்ச வெடியில என்ட்ரன்ஸ் சுக்குநூறா இருக்கு அது வழியா அவங்க எஸ்கேப் ஆயிருக்காங்க அதே வழியா தான் போலீஸும் உள்ள வர பார்த்தானுங்க ஆனா நம்ம ஆளுங்க தடுத்துட்டாங்க அவங்கள அப்புறம் ப்ரொஃபசர் ரொம்ப நேரமா அவர் எப்பவும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் பக்கம் வரவே இல்ல அவர் வந்து பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாரு அப்புறம் ஹாஸ்டேஜஸ் எஸ்கேப் ஆகும்போது ஹாஸ்டல மண்டையில அடிச்சு அடியில பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க ஹெல்சிங்கி அங்க வந்து அதை பார்த்து ஷாக் ஆயிருக்கான் சோ இதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்டிங் சீன்ல ப்ரொஃபசர் அப்படியே ஒண்ணும் புரியாம பாத்துட்டு இருக்காரு என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு ஹெல்சிங்கி அடிபட்ட ஹாஸ்டலவ தூக்கிட்டு வந்து டீம் இருக்க இடத்துல வைக்கிறான் பாவம் செம்ம அடி மண்டையில மூளையில அடிபட்டிருக்குன்னு ஹெல்சிங்கி சொல்ல பெர்லின் அவன் பொழைக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்றான் ஹெல்சிங்கி டென்வர் கிட்ட இதுக்கு யார் காரணம் ஹாஸ்டேஜஸ் எல்லாம் எப்படி எஸ்கேப் பண்ணாங்க யார் போட்ட பிளான் கேட்க அத்துரோ ரோமான் தான் இதுக்கு காரணம் அவன் தான் இதுக்கு பிளான் போட்டிருக்கான்னு டென்வர் சொல்ல ஹெல்சிங்கி அவன் மேல கோவப்படுறான் பழி வாங்குவான் போல தெரியுது ஹாஸ்டலோ கண்டிப்பா பொழைக்க மாட்டான்னு நினைக்கிறேன் மாஸ்கோ நைரோபி எல்லாம் சோகமாயிடுறாங்க எங்களுக்கு இதெல்லாம் சகஜம் வார்ல இதுக்கு மேல எல்லாம் பாத்துருக்கோம் அவன் கண்டிப்பா கண்முழிச்சு குணமாகி எழுந்து வருவான்னு சொல்லிட்டு ஹெல்சிங்கி அவன் கண்ண மூடுறான் அப்படியே அங்க டைட்டில் போடுறாங்க டைட்டில் முடிஞ்சு ஹாஸ்டேஜஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க அவங்க கிட்ட சாப்பிட்டு வச்ச குப்பையில ஒரு டஸ்ட்பின் கவர்ல வாங்கிட்டு இருக்காரியோ அப்போ அங்க அந்த டீச்சர் அம்மா இருக்காங்க மெர்சிடிஸ் அவங்க அம்மா நேற்று துப்பாக்கி சத்தம் கேட்டதே என்னாச்சுன்னு கேக்குறாங்க ரியோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல அவங்க எனக்கு இப்ப என்னாச்சுன்னு தெரியணும் துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு அப்புறம் பேப்லோ வேற இன்னும் காணும் சோ எனக்கு இப்ப என்னாச்சுன்னு தெரிஞ்சே ஆகணும்னு கேட்க ஹாஸ்டேஜஸ்ல 16 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க அதுல பேப்லோவும் ஒருத்தன் அவங்க எல்லாரும் சேஃபா நல்லா இருக்காங்க சோ யாரும் ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லன்னு ரியோ சொல்றான் உடனே அந்த அம்மா எழுந்து நின்னு கை தட்டுறாங்க ஹாஸ்டேஜஸ்ல ஒரு சில பேர் வெற்றிகரமா இந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காங்கன்னு அதை கொண்டாடுற விதமா கை தட்டுறாங்களாமா உடனே பக்கத்துல இருந்த ஒவ்வொரு ஹாஸ்டேஜஸும் எழுந்து அவங்களும் கை தட்டுறாங்க ரொமான் ஆலிசன் எல்லாரும் கை தட்டி அந்த விஷயத்தை என்கரேஜ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க ரியோ கத்துறான் எல்லாரும் அமைதியா உட்காருங்க நிறுத்துங்க ஸ்டாப் பண்றீங்களா இல்ல ஷூட் பண்ணவான்னு துப்பாக்கியை காட்டுறான் அப்போ அங்க டுப்பு டுப்பு டுப்புன்னு வெடி சத்தம் பின்னாடி இருந்த டோக்கியோ விட்டத்தை பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்கா சுட்டுட்டு எல்லாரும் இப்ப மூடிட்டு உட்காருங்கன்னு சொல்ல அங்க சீன் பிளாஷ்பேக் போகுது ப்ரொஃபசர் அண்ட் மத்த எல்லாரும் அங்க சாப்பிட்டுட்டு இருக்க ப்ரொஃபசர் ஒரு கேள்வி கேக்குறாரு மக்கள் எல்லாரையும் எது ஒன்னா சேர்க்குதுன்னு கேக்குறாரு ஒருத்த ஃபுட்பால்ன்றான் ஒருத்த மேட்டர்ன்றான் ஒருத்த பார்ட்டின்றான் அதெல்லாம் ஏதோ ப்ரொஃபசர் சொல்ல அப்போ சரி எதுன்னு நைரோபி கேக்குறா ப்ரொஃபசர் ஓகே நாம எல்லாரையும் இங்க எது ஒன்னா சேர்த்ததுன்னு கேக்குறாரு உடனே நைரோபி பணம் மணி தான் நாமளை இங்க ஒன்னா சேர்த்ததுன்னு சொல்ல ஆமா பணம் தான் நம்மளை இங்க ஒன்னா சேர்த்ததுன்னு சொல்றாரு பணம்னா பணம் கூட வாய பழகும் இல்லையா சோ ஹாஸ்டேஜஸும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல அவங்கள நம்ம பக்கம் இழுக்கலாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சோ அவங்கள பணமா ஃப்ரீடமானு கேளுங்கன்னு சொல்றாரு அதாவது நீ வெறும் என்ன கிட்ட வெளிய போறியா இல்ல எங்க கூட சேர்ந்து உள்ள இருந்து லட்சாதிபதி ஆக போறியான்னு கேட்க சொல்றாரு வெளிய போறவங்க போட்டோம் ஆனா உள்ள இவங்க கூட சேர்ந்து இருக்கவங்களுக்கு கொடுக்க பணம் இவங்க அடிச்ச பணத்துல அவங்களுக்கு போக ஹாஸ்டேஜஸ்க்கு கொடுக்க மிச்சம் இருக்குமா என்ன கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இவங்க பிளான் போட்டிருக்கிறது லட்சத்துக்கு இல்ல கோடிக்கு இல்ல 2.4 பில்லியன் யூரோஸ் அதாவது 180,000 கோடி அப்போ ஹாஸ்டேஜஸ்க்கு என்ன ஊருக்கே வாரி வழங்கலாம் இல்லையா சோ ஒரு கட்டத்துல ஏதாச்சும் கிரிட்டிக்கல் டைம் வரும் அப்போ ஹாஸ்டேஜஸ் நம்ம பக்கம் திருப்பிக்கலாம் அதுக்கு அவங்களுக்கு பணமும் கொடுக்கலாம்னு ப்ரொஃபசர் சொல்ல இங்க பெர்லின் நைரோபி ஹாஸ்டேஜஸ் ஒவ்வொருத்தரையா இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு நீ வெளியே போறியா உள்ள இருக்கியா வெளியே போனா அப்படியே நீ ஓட வேண்டியதுதான் உள்ள எங்க கூட இருந்தா 10 லட்சத்துக்கு மேல உன் கையில இருக்கும் சோ உனக்கு 2 மணி நேரம் டைம் யோசிச்சு சொல்லுன்னு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டுட்டு இருக்காங்க ஒரு சில பேர் வேணா நான் போறேன்றாங்க ஒரு சிலர் ஓகே நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்றாங்க அதுல டீச்சர் அம்மா மோனிகா அப்புறம் மோனிகாவோட கள்ள புருஷ ரோமான் அப்படின்னு ஒவ்வொருத்தரா கேள்வியா கேக்குறாங்க அதுல ரோமான் சரி நீங்க குடுக்கிற பணத்தை நாங்க என்ன ஜட்டிக்குள்ளியா வச்சு ஒழிச்சுக்கிறது எப்படி வெளியே கொண்டு போறதுன்னு தெளிவா கேக்குறாருமா அதுக்கு பெர்லின் உன் ஃப்ரெண்டு இல்ல உன் ரிலேட்டிவ் யாரோட அட்ரஸ் கொடுத்தினா நாங்க அவங்களுக்கு பணத்தை அனுப்பிப்போம் நீ ஒரு 5-6 மாசத்துல அங்க போய் எடுத்துக்கலாம்னு சொல்றான் சோ இப்படி சீன் போயிட்டு இருக்கீங்க இந்த பக்கம் கேம்ப்ல ஆபீசர் சுவாரஸும் கோலனலும் பேங்க்ல இருந்து தப்பிச்சு வந்த ஹாஸ்டேஜஸ் கூட்டி உட்கார வச்சு என்கொயர் பண்ணிட்டு இருக்காங்க அதுல அந்த பைப்பை வச்சு ஹாஸ்டலோ மண்டையில அடிச்சால அசிண்டோ அவன் அப்புறம் ஆலிசனோட ஆளு பேப்லோ இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க அவங்க பிளான் என்ன அவங்க எத்தனை பேரு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆலிசனை எங்க வச்சிருக்காங்க அப்புறம் அவங்க எல்லாம் அவங்களுக்கு சிட்டி நேம்ஸ் வச்சுக்கிறதா சொல்றாங்க லைக் மாஸ்கோ டோக்கியோ டென்வர் பெர்லின் பெர்லின் நைரோபி தான் அங்க ஹெட் மாதிரி அப்புறம் ரியோ தான் அங்க இருக்கிறதுலயே கொஞ்சம் வீக்கான ஆளு அப்புறம் ஹாஸ்டலோ அவன ஒரு இரும்பு பைப்ல அடிச்சிட்டோம் பயங்கர டி நேரம் செத்து இருப்பான் அப்புறம் நாங்க யாரும் ப்ரொஃபசரை பார்க்கவே இல்ல அப்படி ஒரு ஆளு யாருங்கிறது கூட எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் அங்க போலீஸ் அம்மா ரெக்கல் வராங்க அவங்களுக்கு காலனலும் ஆபீசர் சுவாரஸும் ஆறுதல் சொல்றாங்க ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏஞ்சல பாத்துட்டு வந்திருக்காங்க இல்லையா ஏஞ்சலோ ரொம்ப சீரியஸா இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வேற சோ இதெல்லாம் தெரிஞ்ச காலனல் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே அவங்க கிட்ட ஒரு கவரும் கொடுக்குறாரு அதுல ஏஞ்சலோட
கண்ணாடி இருக்கு அப்படி இன்னொரு கவரும் கொடுத்து அதுல மைக்ரோஃபோன் இருக்கு அதை ஏஞ்சலோட கண்ணாடியில இருந்து எடுத்ததாகவும் ஏஞ்சல் பேங்க்குள்ள போனப்போ அவர்க்கே தெரியாம கிட்னாப்பர்ஸ் வெச்சதாகவும் சொல்றாரு சோ இதனால தான் நாம இங்க பேசறதெல்லாம் லீக் அவுட் ஆயிருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஏஞ்சல் அந்த ஸ்பை இல்லன்னு கோலனல் சொல்ல ரக்கல்க்கு ஒண்ணுமே புரியல பாவம் அவரை போய் சந்தேகப்பட்டுடுமே அவர் இப்போ ஹாஸ்பிடல்ல வேற இருக்காரு எல்லாம் நம்மால தான் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அவர் எனக்கு நிறைய வாட்டி கால் பண்ணிருக்காரு நான் எடுக்கவே இல்ல 16 வாட்டி கால் பண்ணிருக்காரு ஏகப்பட்ட வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காருன்னு கோலனல் கிட்ட சொல்லி ஏஞ்சல் அனுப்பின வாய்ஸ் மெசேஜ்லாம் ஒண்ணு ஒண்ணா கேட்டுட்டு இருக்காங்க ரக்கல் ஏஞ்சல் கெஞ்சி பேசிருக்காரு புலம்பிருக்காரு திட்டிருக்காரு கண்ணா பின்னான்னு பக்கத்துல கோலனல் இருந்ததால அங்கேயே கட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அப்படியே அங்கிருந்து வெளியே வந்து எதுவும் சொல்லாம எந்த வெப்பனும் இல்லாம சடனா பேங்க் வாசலுக்கு வந்து நிக்கிறாங்க ஏஞ்சல் பேசினதெல்லாம் கேட்டுட்டு ஒன் செகண்ட் டக்குன்னு ஒரு மாதிரி மென்டலி அப்செட் ஆயிட்டு தான் இந்த மாதிரி பண்றாங்க எதுவும் சொல்லாம அப்படியே பேங்க் வாசல்ல வந்து நின்னு அப்படியே பாக்குறாங்க அவங்கள அவங்க வர்றதை நோட்டீஸ் பண்ணி அவங்கள நோக்கி கன்ன பாயிண்ட் பண்றான் ஹெல்சிங்கி ரக்கல் பின்னாடியே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து கூட்டி போயிடறாங்க அவங்கள இன்னொரு பக்கம் ப்ரொஃபசர் நிலைமை கை மீறி போயிட்டு இருக்கு ஏஞ்சலுக்கு அடிபட்டு இருக்கு அவர் கண்ணாடியில வச்ச மைக்ரோஃபோனும் எடுத்துட்டாங்க ஹாஸ்டேஜஸ்ல 16 பேர் வேற எஸ்கேப் ஆயிருக்காங்க ஆஸ்லோக்கு வேற மண்டையில பலமான அடி அவன் பொழைப்பானா மாட்டானான்னு தெரியல இதை நினைச்சு ப்ரொஃபசர் ரொம்ப டென்ஷன் ஆகி பக்கத்துல அந்த சாண்ட் பேக அவரு பாக்ஸருங்கிற மாதிரி அதை போட்டு குத்து குத்துன்னு குத்துறாரு இந்த பக்கம் ரக்கல் வீட்டுல தாய் கிழவைய காட்டுறாங்க அந்த அம்மா இப்பதான் ஏஞ்சல் அனுப்பின வாய்ஸ் மெசேஜே கேக்குறாங்க அந்த வாய்ஸ் மெசேஜ்ல ரக்கல் அது அவன் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பிங்கர் பிரிண்ட்ஸும் ஒத்து போகுது ரக்கல் அந்த ஜங்கி ஆடுக்கு வந்தவனும் அவன் தான் அங்க இருந்த ஆளை மிரட்டினதும் அவன் தான் இன்வெஸ்டிகேஷனை பத்தி தெரிஞ்சுக்கதான் உங்க கூட நெருக்கமா இருக்கான் ரக்கல் அது அவன் தான் சொல்ல தாய் கிழவைய அதை அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் உடனே உடனே மறந்துடுறாங்க இல்லையா ஷார்ட் டேர்ம் மெமரி அவங்களுக்கு சோ அதை எழுதியும் வச்சுக்கிட்டு அப்படியே ரக்கலுக்கும் கால் பண்றாங்க ஆனா வழக்கம் போல அவங்க எடுக்கல தாய் கிழவிக்கு இப்ப உண்மை தெரிஞ்சிருக்கு என்னதான் அவங்க ஞாபகம் மறதியா இருந்தாலும் ஏஞ்சல் சொன்னதை அப்படியே பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டாங்க இல்லையா சோ இத சொல்ல ரக்கலுக்கு கால் பண்றாங்க அவங்க எடுக்கல அதனால அவங்களோட ஃப்ரெண்டான சால்வாக்கு அதாவது ப்ரொஃபசருக்கு தாய் கிழவி கால் பண்றாங்க அவர்கிட்ட அந்த மெசேஜ சொல்லி அதை ரக்கல் கிட்ட சொல்றதுக்கு ப்ரொஃபசர் இந்த பக்கம் சீரியஸா இந்த தம்பி படத்துல வர மாதவன் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அங்க தாய் கிழவி போன் பண்றாங்க ஹலோ நான் ரக்கலோட அம்மா பேசுறேன் சாரிங்க நீங்க ரக்கலோட ஃப்ரெண்டு தானே நான் ரக்கலுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் ஆனா அவங்க போன் எடுக்கல சோ நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்க பரவாயில்ல சொல்லுங்க நான் ரக்கல் கிட்ட சொல்றேன்னு சொல்றாரு ஏஞ்சல் வாய்ஸ் மெசேஜ்ல என்ன சொன்னாரோ அதை அப்படியே தாய் கிழவி புட்டு புட்டு வைக்கிறாங்க இவர் தான் அந்த கிட்னாப்பரோட பாஸ் இவரை பத்தின உண்மைதான் ஏஞ்சல் சொல்லிருக்காருங்கிறது தெரியாம அவர்கிட்டயே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க தாய் கிழவி இதை கேட்ட ப்ரொஃபசருக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்றுடும் போல பயங்கரமா ஷாக் ஆகுறாரு ஏன்னா ஏஞ்சல் கார்ல ரக்கலுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினப்போதான் சார் பிஸியா இருந்தாரு அதான் ரக்கல் கூட ரொமான்ஸ்ல இருந்தார்ல அதனால ஏஞ்சல் அன்னைக்கு சொன்னதை கேட்க முடியாம போன ப்ரொஃபசர் இன்னைக்கு தாய் கிழவி சொல்லும் போது செம அதிர்ச்சி ஆயிடுறாரு நாம கொள்ளடிக்கிறோம்னு எவ்வளவோ பண்ணிட்டோம் என்னென்னவோ பண்றோம் இப்போ கொலையும் பண்ணணுமா நாம ஒருத்தரை கூட காயப்படுத்த கூடாதுன்னு இருந்தோம் ஆனா இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன் ஆயிடுறாரு அங்க சீனை கட் பண்ணிட்டு இங்க பெர்லினும் ஆரியா நவையும் காட்டுறாங்க பெர்லின் நீ வெளியே போறியா இங்க இருக்கியான்னு கேட்டிருக்கான் அதுக்கு அந்த பொண்ணு நான் போறேன்னு சொல்லிருக்கா போல இவன் அந்த பொண்ணு பக்கத்துல நெருக்கமா வந்து எப்பவும் போல ஒரு கதை சொல்றான் ஓனாயும் ஆட்டுக்குட்டின்னு ஒரு கதை சாரி ஓனாயும் முயல் குட்டின்னு ஒரு கதை சோ அந்த கதையை சொல்லி நாம ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிட்டோம் நமக்குள்ள அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு அது மட்டும் இல்லாம நீ வெளியே போனா உனக்கு தான் ஆபத்து இங்கேயே என் கூட இரு நான் உன்னை பாத்துக்கிறேன் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் அங்க அவங்கள கட் பண்ணிட்டு இங்க லவ் பேர்ட்ஸ் மோனிகா டென்வரை காட்டுறாங்க மோனிகாவை இங்கேயே இருக்க சொல்லி டென்வர் கேட்டுட்டு இருக்கான் இல்ல நான் போகணும் நான் பிரெக்னண்டா இருக்கேன் கால வேற குண்டடிப்பட்டு இருக்கு அதை பாக்கணும் நான் வெளியே போயே ஆகணும்னு சொல்ல நீ இங்கேயே இருக்கலாம் நான் பாத்துக்கிறேன் உன்ன உன் கால இருக்கிற காயம் ஆறிடும் டெலிவரியும் இங்கேயே பாத்துக்கலாம் அது இதுன்னு சொல்லி அவளை அங்கேயே இருக்க சொல்றான் என்னையே இங்க இருக்க சொல்ற நான் ஏன் இருக்கணும் உனக்கு என்ன இங்க இருந்தா மோனிகா கேட்க டென்வர் மூஞ்சி மாறுது என்னப்பா லவ் பண்றேனா என்ன அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது லவ்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றா டென்வர் ஏன் லவ் பண்ணா என்ன லவ் பண்றேன்னு தான் வச்சுக்கேன்னு சொல்றான் ஆமா இந்த 5-6 நாள்லாம் என்ன லவ் பண்றியா என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு லவ் பண்றேன்னு கேக்குறா ஆமா இந்த 5 நாள்ல தான் உன்ன ஷூட் பண்ணிருக்கேன் அந்த குண்டை நானே எடுத்திருக்கேன் உன் பிரெக்னன்சியை பத்தி தெரிஞ்சிருக்கேன் அதை கலைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் உன் பாய் ஃப்ரெண்டை வேற உன்ட்டு இருந்து பிரிச்சிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் அப்படி இப்படின்னு வேற இருந்திருக்கோம் வேற என்ன வேணும் இது போதாதா சரி ஓகே ஆனா கல்யாணம் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிடாத ஏன் பண்ண என்ன தப்பு 24 மணி நேரத்துல கல்யாணம் பண்றோம் 24 மணி நேரத்துல டிவோர்ஸும் பண்றோம்னு சொல்லி சிரிச்சு மோனிகா மைண்ட மாத்திடுறான் மோனிகா சரி நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்றா இந்த பக்கம் ரெக்கலோ ரொம்பவே அப்செட்டா மென்டலி ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க சோ காலனல்ல அவங்கள போய் ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு அவங்க ப்ரொஃபசருக்கு போனை போட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னை இங்க இருந்து வெளியே வேற எங்கேயா கூட்டி போங்க என்னால முடியலன்னு சொல்றாங்க ஆனா ப்ரொஃபசரோ வேற ஒரு டென்ஷன்ல இருக்காரு என்னால இப்ப வர முடியாது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி கட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்றாரு கிளம்பி தாய் கிழவைய பார்க்க வந்துடுறாரு கண்டிப்பா போட்டு தள்ளாதான் வந்திருக்கணும் அவருக்கு வேற ஆப்ஷனே இல்ல ஏன்னா தாய் கிழவைக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு ரெக்கல் கிட்ட எப்படியும் போட்டு கொடுத்துரும் சோ ரெக்கல் வரதுக்குள்ள தாய் கிழவைய முடிச்சிடணும் ஸ்ட்ரெயிட்டா அங்க வந்து தாய் கிழவிய மீட் பண்ணி நான் ரக்கலோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க தாய் கிழவி ரக்கல் வீட்டுல இல்ல அவ வெளியே வேலையா இருப்பாங்கன்னு சொல்றாங்க
இருக்காங்க. இது அவருக்கு வெளியவே சொல்லிருக்கலாமே. ப்ரொஃபசர் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே நிக்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்திட்டே இருக்காங்க. தாய் கிழவி என்னடா இதுன்னு சரி நான் காஃபி குடிக்கலாம்னு இருந்தேன், நீங்க போய் உட்காருங்க உங்களுக்கு போட்டு கொண்டு வரேன்னு சொல்லி டேபிள காமிச்சு போய் உட்கார சொல்றாங்க. அங்க ஆல்ரெடி ஒரு காஃபி இருக்கு, தாய் கிழவி குடிக்க ரெடியா வச்சிருக்கும் போல. சோ இப்ப ப்ரொஃபசருக்கும் இன்னொன்னு போடுறாங்க. அந்த கேப்ல நம்ம தலை ஏதா ஐடியா பண்ணி கிழவிய போட்டு தலை பாக்குறாரு. ஒரு வயசான ஆளை போட்டு தலை, அதுவும் ஒரு கிழவிய போட்டு தலை, ஆயிரம் வழி இருக்கு. பட் வயலண்டாவோ கொடூரமாவோ கொலை பண்ற அளவுக்கு ப்ரொஃபசர் அவ்வளவு பெரிய கிரிமினல் இல்ல, அவர் ஒரு செஸ் பிளேயர். சோ அவர் என்ன பண்றாரு, டயாக்ஸ்னு ஒரு மருந்து, அதை எடுத்து அந்த காஃபில போட்டு அவங்களை குடிக்க வச்சு காலி பண்ண பாக்குறாரு. அந்த மருந்த குடிச்சா ஹார்ட் அட்டாக் வரும், கிழவி முதலுதவி இல்லாம மேல போய் சேர்ந்துரும். சோ அந்த மருந்து பாட்டிலை எடுத்து அப்படியே அந்த காஃபி மக் கிட்ட கொண்டு போறாரு. தாய் கிழவி திரும்பி எங்க அவங்களுக்கு சக்கரை போடவான்னு கேக்குது. அடியே தாய் கிழவி சரி அப்படி இப்படின்னு கேப்ல அந்த மருந்து காஃபில கொட்டிட்டு தாய் கிழவியும் குடிக்க பக்கத்துல உட்காந்துறாங்க. அப்போ தாய் கிழவி ப்ரொஃபசரை பார்த்து உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி, என் பொண்ணு லவ் பண்றீங்களா நீங்க, அவ நேத்து நைட் இங்க வரவே இல்ல உங்க கூட தான் இருந்தாலா என்னன்னு கேக்குறாங்க. ப்ரொஃபசரும் தாய்க்கப்பட்டுகிட்டே ஆமா என் கூட தான் இருந்தாங்கன்னு சொல்ல தாய் கிழவிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிட்டாருங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு அவர் கையை பிடிக்கிறாங்க. என்ன பண்ணி என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துருவிய தாய் கிழவி. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. தாய் கிழவி குடிக்குமா குடிக்காதா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த காஃபிய குடிக்க கிட்ட கொண்டு போறாங்க. ப்ரொஃபசரும் எதிர்பார்த்துட்டு ஆர்வமா பாத்துட்டு இருக்காரு. ஆனா கரெக்டா அவங்க கப்ப வாயில வைக்கும் போது தட்டி விட்டுட்டாரு. காஃபியும் காஃபி கப்பும் தெரிச்சிடுது. ப்ரொஃபசருக்கு உறுத்தலா இருந்திருக்கும் போல, என்ன இருந்தாலும் தனக்கு வரப்போற மாமியாருன்னு நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல, தட்டி விட்டுட்டாரு. தாய் கிழவியும் அவரையே பாக்குறாங்க. ஆனா டக்குன்னு ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணி ஐயோ நான் காஃபி கீழே கொட்டிட்டானு அதை பார்த்து எடுத்து கிளீன் பண்றாங்க. இங்கதான் ஒரு விஷயத்த கவனிக்கணும். தாய் கிழவி ஒரு ஞாபகம் மருதியாளு, அதனாலதான் பேப்பர்ல எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. அப்படியே அதை பார்த்துதான் ப்ரொஃபசருக்கும் போன் பண்ணி சொல்லிருக்காங்க. ஆனா ப்ரொஃபசருக்கோ தாய் கிழவிக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ன்னு தெரியாது. இப்போ நடந்த இந்த காஃபி மேட்டர்ல ப்ரொஃபசருக்கு லைட்டா அது தெரிய வருது. கீழே கொட்டின காஃபியை கிளீன் பண்றாங்க. அப்போ பக்கத்துல இருந்த மாப்பை எடுக்க சொல்றாங்க தாய் கிழவி. அதை எடுக்க போன ப்ரொஃபசர் அப்பதான் ஒன்னு கவனிக்கிறாரு, அங்க இருந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாரு. அதுல என்னென்னமோ ஏகப்பட்டது அவங்களை பத்தி எழுதிருக்கு. எல்லாம் நம்ம தாய் கிழவி அவங்க ஞாபகத்துக்காக எழுதி வச்சுக்கிட்டதுதான். அதெல்லாம் படிக்கிறாரு. பக்கத்துலயே இன்னொரு பேப்பரும் இருக்கு, அதுதான் ப்ரொஃபசரை பத்தின உண்மை. ஏஞ்சல் வாய்ஸ் மெசேஜ்ல சொன்னதை அப்படி எழுதி வச்சிருக்கு இந்த அம்மா. அதை நேக்கா எடுத்து பாக்கெட் குள்ள வச்சுக்கிட்டு அங்க இருந்த போனையும் எடுத்து செக் பண்றாரு. அதுலதான் பைபிள் ஏஞ்சல் அனுப்பின வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாம் இருக்கு. அதை அப்படியே டெலிட் பண்ணிடுறாரு. தாய் கிழவிக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, ஆனா அவங்களுக்கு ஞாபகம் வருது. சோ மறந்தாச்சு. அவங்க எழுதி வச்ச பேப்பரும் இப்ப ப்ரொஃபசர் எடுத்துட்டாரு. அங்க இருந்த போன்லயும் ஏஞ்சல் அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டாரு. சோ இருந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் தூக்கியாச்சு. இப்போ யாருக்குமே ப்ரொஃபசர் பத்தின உண்மை தெரியாது, ஆனா ஒருத்தர் தவிர ஏஞ்சல். ஏஞ்சலுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, ஆனா அவர் தான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காரு. சோ இப்போதைக்கு ப்ரொஃபசர் ரூட் கிளியர். அப்போ அவங்க ரெக்கலும் வந்துடுறாங்க. சர்ப்ரைஸ், இதுதான் நான் சொன்ன முக்கியமான வேலைன்னு ப்ரொஃபசர் சொல்லி மூணு பேரும் சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ தாய் கிழவி இந்த பேங்க்ல நடக்கிற ராபரியை பத்தி தெரியுமான்னு கேட்க, ஆமா தெரியும்னு சொல்றாரு ப்ரொஃபசர். நேத்து கூட கன் ஷாட்ஸ் எல்லாம் நடந்துச்சு, பா அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க போல பயங்கரமா ஷூட் பண்றாங்கன்னு ப்ரொஃபசர் சொல்ல டக்குன்னு ரெக்கலுக்கு அப்பதான் ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே கேம்ப்ல இருக்க போலீஸ்க்கு போனை போட்டு எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. பெர்லின் யூஸ் பண்ணாலே அந்த ரெட்ராக்சில் மருந்து, அந்த மருந்தை வாங்கின ஃபார்மசி இருக்க ஏரியா பக்கத்துல தான் இவங்க இருந்திருக்கணும். அங்கதான் இவங்க ஷூட்டிங் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அடுத்தடுத்த பிளான ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுருக்கணும். சோ அந்த பிளேஸ் அந்த ஃபார்மசி இருக்க ஏரியா பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ற பிளேஸ் எஸ்டேட் அந்த ரேஞ்ச்ல எங்கேயா இருக்கான்னு விசாரிங்கன்னு சொல்றாங்க. அங்க ஆபீசர்ஸும் மேப் கீப் ஜிபிஎஸ் எல்லாம் தயாரா வச்சு ரிசர்ச் பண்றாங்க. அப்ப ப்ரொஃபசர் அங்க ரெக்கல் பக்கத்துல வந்து எதா ப்ராப்ளமானு கேக்குறாரு. ஆமா கொஞ்சம் வர்க் டென்ஷன் சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க ரெக்கல். இங்க பேங்க்ல நைரோபி நீட்டமா ஒரு கோட போட்டு டீல அக்செப்ட் பண்ணவங்க இந்த பக்கம் இருங்க, டீல அக்செப்ட் பண்ணாதவங்க அதாவது இங்க இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க கோர்ட்டுக்கு வெளியே வந்து நில்லுங்கன்னு சொல்றா. ஒவ்வொருத்தரா அந்த லைனுக்கு அந்த பக்கம் போய் நிக்கிறாங்க, அதாவது வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க லைனை தாண்டி வந்து நிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சில பேர் லைனுக்கு இந்த பக்கமே தான் இருக்காங்க, அதாவது கிட்னாப்பர்ஸ் கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு இங்கேயே இருக்கிறதா முடிவு பண்ணி கோர்ட்டுக்கு இந்த பக்கமே இருக்காங்க. அதுல அந்த டீச்சர் அம்மாவும் இருக்காங்க. இத மேல இருந்து பெர்லினும் பாக்குறான். அவன் கூடவே அவன் லவ்வர் மாதிரி நெருக்கமா ஆரியா நவ் நிக்கிறா. அவ பெர்லின் சொன்ன ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. ஆனாலும் இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்கும், ஏன்னா அந்த பொண்ணு கீழே இருக்கிற அவங்க டீச்சர் அம்மா மெர்சிடிஸ பார்த்து ஏதோ தலையாட்டுறா. சோ இந்த பக்கம் பாதி பேர் அந்த பக்கம் பாதி பேர் நிக்க நைரோபி போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, 10 லட்சத்தை வாங்கிட்டு இங்கேயே எங்க கூட இருக்க போறீங்களா, இல்ல வெளியே போய் காத்து வாங்க போறேன்னு கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போய் நிக்க போறீங்களா, முடிவெடுங்கன்னு கூவி கூவி சொல்லிட்டு இருக்கா. ஆமா அந்த வெளியே போகணும்னு கோர்ட்டுக்கு இந்த பக்கம் வந்து நிக்கிறாங்களே அவங்களை என்ன பண்றதுன்னு பிளாஷ்பேக் சீன்ல நைரோபி கேக்குறா. அங்கதான் இருக்கு ப்ரொஃபசரோட மாஸ்டர் மைண்ட். ஹாஸ்டேஜஸ்ல 16 பேர் தப்பிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் பயம் போய் ஒரு வித உற்சாகப்பட்டு எதிர்த்து நிக்கிற மாதிரி இருந்தாங்களே ஹாஸ்டேஜஸ். அப்போ அவங்களுக்கு உங்க மேல இருந்த பயம் குறையும், நீங்க சொல்ற எதையும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே கான்பிடண்டா இருந்து ஒன்னா சேர்ந்து அகைன் ஒரு பிளான போட்டு உங்களை எதிர்த்து தப்பிக்க பாப்பாங்க. சோ அவங்கள பிரிக்க தான் இப்படி ஒரு பிளான். சோ வெளியே போகணும்னு வந்தவங்கள வெளியே விட போறது இல்ல, இவங்களோட ஜாயின் பண்ற ஹாஸ்டேஜஸ்க்கு பணமும் தர போறது இல்ல. சோ கோர்ட்டுக்கு இந்த பக்கம் வந்த ஹாஸ்டேஜஸ் நைரோபி கீழ பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டி போய் லாக் பண்ண போறா, அதுதான் இவங்க பிளான். அப்புறம் ரொமானோ ஹெல்சிங்கி ஒரு பக்கம் காட்டுறாங்க. ஹெல்சிங்கி அவன் பிரதர் ஆஸ்லோ
இப்படி இருக்க காரணமா இருந்த ரொமான பழி வாங்க வந்திருக்கான். ஒன்னு போட்டு தள்ளனோ இல்ல அடி பலமா விழும். சோ அவனை முட்டி போட வச்சு ஆஸ்லோ அடிச்ச அதே மாதிரியான ஒரு இரும்ப பைப்பை வச்சு அடிக்கலாம்னு இருக்க ஹெல்சிங்கி. நம்மளாலதான் இப்படி ஆச்சு. சோ நமக்கு கண்டிப்பா ஆப் இருக்குன்னு தெரிஞ்சு எது நடந்தாலும் பரவாயில்லன்னு அதுக்கும் ரெடியா இருக்கான் ரொமான். ஹெல்சிங்கி அவனை அடிக்க வரான். அப்போ ரொமான், நீ எங்களை வேற என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கற? எங்களை போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க, அந்த பொண்ணு கால வேற ஷூட் பண்ணிருக்கீங்க, நாங்க தப்பிக்க ட்ரை பண்ண மாட்டோமா? என்ன அடிக்கணும்னா இங்கேயே அடிச்சு கொண்டுடு, இல்ல என்ன உயிரோட விட்டினா உன்ன நான் கொண்டுடுவேன். இங்க நாங்க வேலை செய்யதான் வந்திருக்கோம், யாரையும் அடிக்கணும்னோ காயப்படுத்தணும்னோ வரல. சோ இங்க யார் நல்லவங்க நீங்களா நாங்களா நீயே முடிவு பண்ணிக்கோன்னு ரொமான் சொல்ல, இதை கேட்டுட்டு ஹெல்சிங்கி அவனை விட்டு போயிடுறான். இந்த பக்கம் போலீஸ் ஆபீசர்ஸ் ரக்கல் சொன்ன அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த பார்மசி சரௌண்டிங்ல ஒரு எஸ்டேட் இருந்திருக்கு, அங்கதான் ஷூட்டிங் ட்ரைனிங். அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து பிளானும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அங்க பக்கத்துல இருந்தவர் பார்த்ததா ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை ரக்கல் கிட்ட சொல்ல போன் பண்றாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அதை ப்ரொஃபசரும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. அப்படியே அவங்களுக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்றாரு ஆபீசர் சுவாரஸ். சோ அங்கதான் இப்ப எல்லா போலீஸும் கிளம்பிட்டு இருக்காங்க. ரக்கலும் நாங்க சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லி ப்ரொஃபசர் கூட கூட்டி போறாங்க. ஏன்னா அவங்க டயர்டா ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால கார் ஓட்ட வேண்டாம்னு பாக்குறாங்க. சோ காரை ப்ரொஃபசரை ஓட்ட சொல்லி அவரையும் கூட கூட்டி போறாங்க. அப்போ டக்குன்னு ஒரு பிளாஷ்பேக் போயிட்டு வருது. அங்க ப்ரொஃபசரும் பெர்லினும் சரகடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பெர்லின், ஒருவேளை தப்பா ஏதாச்சும் நடந்துட்டாலோ போலீஸ் எங்களை நெருங்கிட்டாலோ நீ எங்களை அப்படியே விட்டு எஸ்கேப் ஆயிடு, நீ எங்களை கண்டுக்காத நான் பாத்துக்கிறேன், இதை நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணினாதான் இதுல நான் ஜாயின் பண்ணுவேன்னு சொல்றான். அதாவது இது ஹைஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி. சோ இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ண சொல்லி கேக்குறான். அதுக்கு ப்ரொஃபசர், இல்ல நான் ப்ராமிஸும் பண்ண மாட்டேன், நான் அப்படி ஓடவும் மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ நீ கேப்டனா இருக்காத, ஒன்னு நீ ப்ராமிஸ் பண்ணு இல்ல நீ இதுல இருந்து விலகிக்கோன்னு சொல்றான் பெர்லின். அப்போ ப்ரொஃபசர், தப்பா எதுவும் நடக்காது, நீ கவலைப்படாத, நாம எதிர்த்து போராடுவோம்னு சொல்லிட்டு அவர் தாத்தா சொல்லி கொடுத்த அந்த சாங்க பாடுறாரு. அதை பெர்லினும் பாடுறான். இந்த சாங்க தான் ப்ரொஃபசர் டீமுக்கு கத்து கொடுத்திருக்காரு. அந்த சாங் தான் பேலன்ஸே ஆகும். சோ இப்படி ரெண்டு பேரும் பாடிட்டு இருக்க இங்க ரக்கலும் ப்ரொஃபசரும் கார்ல கட்டுறாங்க. ரக்கல் ப்ரொஃபசரை காரை வேகமா ஓட்ட சொல்றாங்க. இல்ல நான் இப்படிதான் ஸ்லோவா தான் ஓட்டுவேன், நீங்க வேற டென்ஷனா இருக்கீங்க, எனக்கும் படபடப்பா இருக்கு, சோ பொறுமையாவே போலாம்னு சொல்றாரு. அந்த சாங் அப்படியே பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்க ரக்கல் அங்க அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. மத்த போலீஸும் வந்துடுறாங்க. அப்படியே அங்க ரக்கலும் போலீஸும் உள்ள போறாங்க. நம்ம டீம் யூஸ் பண்ணது சாப்பிட்டது அவங்க அங்க இருந்து என்னென்ன பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் ரக்கல் பாக்குறாங்க. இந்த பக்கம் சீன்ல ப்ரொஃபசரும் பெர்லினும் அந்த சாங்க பாட அது பீஜமா போயிட்டு இருக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு வெளியில ப்ரொஃபசர் கார்ல இருக்க ரக்கல் உள்ள அவங்க போட்ட பிளானை பார்க்க டைம் டேபிள், மேப், போட்டோஸ், இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் சொல்லி முடிச்சு சீசன் 3 அதாவது பார்ட் 5 வரதுக்குள்ள எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிடணும்ங்கிறது எங்களோட டார்கெட். சோ அதுக்கும் நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் மக்களே. எபிசோட் 13 வரைக்கும் என்னை என்கரேஜ் பண்ணி திட்டி எங்களோட டிராவல் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த சீசன்ல இல்ல பார்ட் 2 ல பார்க்கலாம் மக்களே. நன்றி, பை பை.